வணக்கம். முதல்ல வந்து ஆளும் கட்சி வைஸ் எதிர்கட்சிகள் அப்படின்னு இதுக்கு வந்து ஒரு தலைப்பு என்பது கொடுக்கப்பட்டிருக்கு. ஆளும் கட்சி அப்படின்னு முழுமையாக சொல்லக்கூடாது. ஏன்னா ஆளும் கட்சியில் ஒரு அடிமட்டத்தில் இருக்கக்கூடிய அதனுடைய உறுப்பினர்கள், தொண்டர்கள், ஆதரவாளர்கள், கிளைக்கழகம், மாவட்ட கழகம்னு நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா, இந்த சமூகத்தின் மீது, இந்த மக்களின் மீது அக்கறை கொண்ட அதிமுக அமைப்பினர் அரசினுடைய இந்த நடவடிக்கையை ஏற்கவில்லை. நிச்சயமாக அவர்கள் ஏற்கவும் மாட்டார்கள். ஆகவே ஆளும் அரசாங்கங்களுக்கு எதிராக, ஆளும் அரசாங்கங்களுடைய கொள்கைகளுக்கு நடவடிக்கைகளுக்கு எதிராக தான் இப்ப எதிர்கட்சிகள் போராடிட்டு இருக்கோம். யாருக்காக போராடிட்டு இருக்கோம்னா, மக்களுக்காக தான் போராடிட்டு இருக்கோம். வந்து எனக்கு முன்னாடி பேசிய அதிமுகவினுடைய உறுப்பினர் டாக்டர் ஜெயவர்த்தன் அவர்கள் பேசியதை கேட்க ரொம்ப கவலையாக இருந்தது. அவர் பேசியது கூட பரவாயில்லை, அதுக்கு முன்னாடி அமைச்சர் வந்து பேசிட்டு போனார் பாருங்க. மத்திய அரசு சொன்னது நாங்கள் செஞ்சோம் அப்படின்னு சொன்னாங்க பாருங்க. இதெல்லாம் கேட்க கேட்க ரொம்ப கவலையாக இருக்கு. எப்படி இவ்வளோ தூரம் நீங்கள் போயிருக்கீங்க அப்படிங்கிறது புரிஞ்சிக்கவே முடியல. அதாவது தமிழ்நாட்டில் கொரோனா தொற்று துவங்குகிற பொழுது எண்ணிக்கை 30-40 இருக்கும் பொழுது டாஸ்மாக் கடைகள் அனைத்தையும் மூடலாம் அப்படின்னு முதலமைச்சர் அறிவிச்சிங்க. 30-40 இருக்கும்போது இன்றைக்கு 508, இன்றைய பாதிப்பு வந்து 508. அப்போ 508 பேருக்கு தொற்று இருக்கு. மொத்தமாக பாதிக்கப்பட்டவங்க 4566 பேர். எண்ணிக்கை உயர்ந்துகிட்டு போகும்போது ஏன் டாஸ்மாக் கடையை திறக்கிறீங்க? இல்லை இந்த நடவடிக்கையினுடைய தன்மையை எப்படி புரிந்து கொள்வது? 30-40 இருக்கும்போது டாஸ்மாக் கடையை மூடிட்டு 1000-2000 வளர்ந்துக்கிட்டு போகிறப்ப நீங்கள் வந்து ரொம்ப தீவிரமாக கொரோனா பரவுகிற பொழுது, நோய் பரவுகிற பொழுது, தொற்று பரவுகிற பொழுது நீங்கள் டாஸ்மாக் கடையை திறக்கிறீங்களே, இது எங்கே கொண்டு போய்விடும்? சரி, டீ குடிக்கிறோம், டீ கடைகள் இன்னைக்கு திறந்துட்டாங்களா? அதாவது ஒவ்வொரு கூலி தொழிலாளியும் கிராமப்புறத்தில், நகர்ப்புறங்களில் 1 மணி நேரம் ஒரு முறை அல்லது 2 மணி நேரம் மதிய சாப்பிடாதவங்க கூட டீ கடையில் தான் போய் நிற்பாங்க. இப்போது வாட்டர் பாட்டில், தண்ணி பாட்டில் வாங்கணும்னா கூட கடைகள் இல்லை. ஆனால் டாஸ்மாக் கடைகள் இத்தனை நீங்கள் திறக்கிறீங்க, இது இயல்பான நடவடிக்கையா? இல்லை இந்த டாஸ்மாக்கினுடைய மது கொரோனாவுக்கு எதிராக ஏதாவது ஒரு மருத்துவ ரீதியாக புதிய கண்டுபிடிப்பு செய்திருக்கீங்களா? எது அரசாங்கம் எடுக்க வேண்டிய நடவடிக்கை? எது அரசாங்கம் செயல்படுத்த வேண்டிய நடவடிக்கை? மளிகை கடை, காய்கறி கடை முக்கியமில்லை, பள்ளிக்கூடம் கல்லூரி முக்கியமல்ல, அதுக்கு 10 நாள் ஆகும். அந்த கொரோனா தொற்று 30-40 இருக்கிறப்ப டாஸ்மாக் கடையை மூடுவீங்க, 1000-2000 உயர்ந்துகிட்டு போகுதே, 33 பேர் செத்துருக்காங்களே தமிழ்நாட்டில், இப்போ போய் டாஸ்மாக் கடையை நீங்கள் திறந்து விட்டா அது என்ன சமூக தொற்று? எல்லா காவல்துறை அதிகாரிகள் இத்தனை நாளும் ஒரு காவல்துறை எதுக்கு பயன்படுத்தணும்னு வேண்டாங்களா? காவல்துறை மற்ற நடவடிக்கைகளை நாங்கள் விமர்சனம் பண்ணியிருக்கோம். ஆனால் அந்த காவல்துறை கொளுத்துற வெயிலில் இந்த ஊரடங்கு நடவடிக்கையில் எந்த அளவிற்கு தன்னை அர்ப்பணித்து வேலை செஞ்சுருக்காங்க நம்ம பார்த்தோமா இல்லையா? அவங்களுடைய ஒட்டுமொத்த வேலையும் இன்னைக்கு டாஸ்மாக் கடைகளை திறந்து விட்டு அவங்கள சுற்றியாக அவங்களுடைய நடவடிக்கைகள் பூரா இருக்குது. குடித்த ஒரு நபர் எப்படி வந்து சமூக பரவலில் அந்த நோயின் தன்மையை புரிஞ்சுக்குவார்? நீங்கள் ஊடகத்தில் இருக்கீங்க, நான் ஒரு அரசியல் ஊழியராக இருக்கிறேன், உறுப்பினராக இருக்கேன், நம்ம கணக்கில் எடுக்கிறது இருக்கட்டுங்க, அரசாங்கத்துக்கு தலையாய கணக்கில் எடுக்க வேண்டிய பிரச்சனை என்ன? கோயம்பேடா இல்லையா? மொத்தமாக காய்கறி வாங்குகிற வியாபாரிகளுக்கும் சில்லறை வியாபாரிகளுக்கும் வித்தியாசம் இல்லையா? இன்னைக்கு அந்த கோயம்பேட்டு தான் கொரோனாவினுடைய ஒரு பெரிய கிடங்கா மாறி இருக்கு. நீங்கள் இந்த பாதுகாப்பு நடவடிக்கை முன்னாடியே எடுத்துருக்கணுமா இல்லையா? ஏன் பரவுது? அதன் மீது இல்லாத அக்கறை. டாஸ்மாக் கடைகளுக்கு நீங்கள் தட்டியை போடுறீங்க, வட்டத்தை போடுறீங்க, நிற்க வைக்கிறீங்க. பாவம் டிஎஸ்பியும் எஸ்பியும் வந்து ஹலோ 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 ஓரமாக நில்லுங்க, கையை நீட்டுங்கன்னு அவங்க வேற பாடம் நடத்திக்கிட்டு இருக்கிறாங்க. என்னங்க நாடு, என்ன அரசாங்கம்? அந்த காய்கறி மார்க்கெட்டில் இவ்வளவு பாதிப்பு ஏற்பட்டுக்கிட்டு இருக்கா இல்லையா? அங்கிருந்து தானே நோய் கிருமி இன்னைக்கு வெளியே போயிட்டுருக்கு. இதன் மீது ஏன் உங்களுக்கு முன்னாடியே அக்கறை இல்லை, கவனம் இல்லை? அப்போ ஒரு அரசாங்கம் எதை முன்னாடி கணக்கில் எடுக்கணுமோ அதை தவற விட்டுட்டீங்க. தவற விட்டுட்டு சின்ன பிள்ளைங்க விளையாட்டு பிள்ளைத்தனமா இல்லை, இந்த 3 கிலோமீட்டர் தூரத்தில் நின்ன இந்த மது பிரியர்களுக்காக பாருங்களேன், அவங்கள ஒருத்தராவது அரசாங்கத்துக்கு ஐயா
முதலமைச்சர் எடப்பாடியார் அவர்களே, எனக்கு டாஸ்மாக் கடையை திறந்து வைங்க, என கைகாலெல்லாம் நடுங்குதுன்னு மனு போட்டிருந்தால் நீங்க தொலைக்காட்சிக்கு முன்னாடி கொண்டு வாங்க. ஒரு நபர் மனு போட்டாரா? ஒரு நபர் கோரிக்கை வைத்தாரா? இத்தனை நாள் அமைதியா தானே கிடந்தாங்க. அப்ப பாபுக்கு முன்னாடி கொண்டு போய் எலி எப்படி காட்டினா பாபுக்கு அவதானம் செய்யும். இப்ப கல்லூரியில பள்ளிக்கூடத்துல ஒரு மாணவர் இருக்காங்கன்னு வச்சுக்கோங்க. பேராசிரியர்கிட்ட போய், சார் இன்னைக்கு ஒரு 200 மில்லி அடிச்சிருக்கிறேன், நான் வீர மாணவன், நான் ரொம்ப பெரிய கெட்டிக்காரன், என்ன மாதிரி உங்களால குடிக்க முடியுமான்னு ஒரு வகுப்பறையில நின்று பேசுனா மற்ற மாணவர்களுக்கும் அந்த மாணவரை பாராட்டி கௌரவிப்பீங்களா, விருது கொடுப்பீங்களா? இத்தனை மாணவர்களும் குடிக்காம இருக்கிறீங்க, இந்த ஒரு மாணவர் பாருங்க அருமையா குடிக்கிறாரு, சோறு முக்கியம் இல்ல சரக்கு தான் முக்கியம் அப்படின்னு எங்கேயாவது நீங்க அவருக்கு கல்லூரியில அவார்டு கொடுத்துருக்கீங்களா? அப்போ சமுதாயத்தில் எது சரியான நடவடிக்கைன்னு நமக்கு சொல்லித்தரலையா முன்னோர்கள்? இந்த சமுதாயம் எந்த பாதையில போகுது? குடிகாரன்னா குடி நோயாளி, அதுக்குதான் ஆஸ்பத்திரி இருக்கு. அவர் மனரீதியா பாதி பாதிப்போ பழக்க வழக்கமோ அந்த அந்த குடி குடிகாரன் அப்படின்னு சொன்னா குடிகாரன் பேச்சு விடிஞ்சாலே போச்சு. ஒரு பெண்ணு போன் பண்ணி சொல்றாங்க, என் வீட்டுல பிள்ளைங்க பள்ளிக்கூடம் போகாம இருக்குது, பொம்பளை பிள்ளைகளா இருக்குது, இந்த ஆளு வந்து அங்க டாஸ்மாக்ல பார் கிடையாது, ரோட்ல உட்காந்து குடிக்க முடியாது, போலீஸ் விடாது, வீட்டுக்குள்ள வந்து உட்காந்து குடிச்சா என் பொம்பளை பிள்ளைகளுக்கு என்ன பாதுகாப்பு? எத்தனை வீடுகள்ல உள்ளங்கை அளவுக்கு இருக்கு அந்த ரூம். அரசு சார்பாக சொல்லக்கூடிய கருத்துக்கள் ஏற்புடையதல்ல. கேரள மாநிலத்தில் சலூன் கடைகள் திறப்பதற்கும் ஹோட்டல்கள் திறப்பதற்கும் உரிய அறிவிப்பை செய்து விட்டார்கள் போன மாசத்துல. அப்போ மத்திய அரசினுடைய கண்காணிப்பு குழு தலையிடுது, தலையிட்டு இது எங்களுடைய ஆலோசனையை மீறி மாநில அரசு செயல்படுது அப்படின்னு சொன்ன உடனே அவங்க திரும்ப வித்ட்ரா பண்ணிட்டாங்க. சரி, உங்களுடைய ஆலோசனை நாங்கள் ஏற்றுக்கிறோம், நீங்கள் சொல்கிற காலத்தில் நாங்கள் இதை செய்து கொள்கிறோம்னு சொல்லிட்டாங்க. அப்போது மாநில தமிழ்நாடு அரசு இருக்குது, டாஸ்மாக் கடையில் திறப்பது அப்படின்னு இவங்க முடிவு பண்ணுறாங்க. மத்திய அரசினுடைய கண்காணிப்பு குழு என்ன பண்ணீங்க? அப்போ நீங்கள் அனுமதி கொடுத்து தானே மாநில அரசு, அதுதானே அமைச்சர் ஜெயக்குமார் அவர்கள் சொன்னாங்க, அவங்க சொல்கிறாங்க நாங்கள் செய்ய. அப்போது எங்கள் மத்திய மாநில அரசுகள் ஓ பட்டினி சாவு நடந்துகிட்டு இருக்கு, இதை பற்றியெல்லாம் கவலையே இல்லாமல் அவங்க பாட்டுக்கு இந்த டாஸ்மாக் கடையில் திறக்கிறதுல அவங்க அதிமுக அரசினுடைய முதுகுக்கு பின்னாடி பாஜக அரசு நின்றுக்கிறாங்க. இப்படி ஆளும் தரப்பில் நீங்கள் நின்ன பிற்பாடு இங்கே காவல்துறை பாவம் குடிகாரர்கள் பின்னாடி நின்று நீ முன்னாடி போ முன்னாடி போ கையை நீட்டு காலை நீட்டுன்னு இவங்க ஒரு பக்கம் இருக்காங்க, மக்கள் என்னங்க செய்ய முடியும்? அப்போ இப்படிப்பட்ட சூழ்நிலையில் இந்த 45 நாளா ஊரடங்குல ஒரு சிறு திருடு கூட நடக்கலைங்க, ஒரு சிறு வாகன விபத்து கூட நடக்கலைங்க, ஒரு சிறுமி, ஒரு இளம்பெண், ஒரு கற்பழிக்கப்பட்டார், எந்த செய்தியுமே இல்லை. மக்கள் எவ்வளவு பண்போடு இருக்காங்க, எந்த சமூக விரோத செயலுமே இந்த ஊரடங்குல நடக்கலைங்க. அரசாங்கம் எடுத்த எல்லா நடவடிக்கையும் இன்னைக்கு வரைக்கும் நாங்கெல்லாம் ஆதரிச்சு, இன்னைக்கு திமுக இடதுசாரி கட்சிகள்லாம் வீட்லயே இருந்து ஆர்ப்பாட்டம் பண்ணாங்க, வீட்லயே இருந்து ஆர்ப்பாட்டம் பண்ணாங்க. அப்போ இவ்வளவு அரசாங்கத்திற்கு ஒத்துழைப்பு கொடுக்கிற எதிர்கட்சிகளை போற போக்கில் நீங்க அரசியல் பண்றீங்கன்னு சொல்றீங்களே, இது நியாயமா?